இந்த தோட்டம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனாங்கிற பிளேஸில் தாங்க இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாமே விவசாயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க. இது என்ன பறிச்சிட்ருக்காங்க, ஃபுல்லாக காய்கறி தோட்டம். சரி என்ன பறிச்சிட்ருக்காங்கன்னு போகலான்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா ஃபுல்லாக கூசா போட்டிருந்தாங்க. கூசானா ஜுக்கினி இருக்கு இல்லைங்களா, அதான் ஃபுல்லாக ரெண்டு பக்கம் போட்டிருந்தாங்க. அதுக்கு உரமெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கத்திரிக்காய் இருந்துச்சுங்க, அவ்வளோ பெரிய பெரிய கத்திரிக்காய். இதில் வந்து சுட்ட கத்திரிக்காய் சட்னி பண்ணால் செமையாக இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னாரு, உங்களுக்கு வேணும், அவங்களாம் ஃபுல்லாக பறித்து பறித்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, வேணால் பறிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கிடச்சா விடுவோமா, ஒரு நாலஞ்சு காய் தான் பறித்தேங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இது நம்ம ஊரில் பறிக்கிற நினப்பு தான் வந்துச்சுங்க இங்கே கத்திரிக்காய் பறிக்கும்போது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளேஸே.